இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நவராத்திரி சீரிஸோட டே 4. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா போன வீடியோவில் எல்லாருமே அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்காக கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. ஸோ இன்னைக்கு நான் எந்த லுக் ரெடி ஆக போகிறேன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன். பட் இந்த லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான கடவுளாக தான் இவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாமே நம்மளால இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடவுள் தான் இன்னைக்கு நான் ரெடி ஆக போகிறேன். ஸோ மகாலட்சுமின்னு வரும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர ஐடியாவே வந்து அவங்க வந்து தாமரை மேலே உட்கார்ந்துட்டுருக்கிற மாதிரி. பட் இதுவே வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் போகலாங்கிற உடனே அவங்கள வந்து ஒரு தெப்ப குளத்தில் உட்கார வச்சு அவங்க அந்த தெப்ப குளத்தில் மாண்டட்டியா நடுவில் ஒரு மண்டபத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் எங்கள் கிரியேட்டிவ் எட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தாமரை குளம் தான் செட்டப், அதுதான் எங்களோட கான்செப்ட். தாமரை குளத்தில் ஒரு ஒரு ராணி மாதிரி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் மூட் போர்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ வந்து இதில் வந்து த பியூட்டி ஆஃப் திஸ் வாஸ் டு ட்ரை அண்ட் பிரிங் ஆல் தி கலர்ஸ் அண்ட் அது வந்து கொஹிசிவாக கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா. மூட் போர்ட் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது எங்கே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆனது எலமெண்ட்ஸ் இன் ஈஸியா அமேசிங்கான லொக்கேஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஒரு 40 ஒரு 50 செட்டு கிட்ட இருக்குது. அங்கே நான் ஒரு வாட்டர் பாடி ஏற்கனவே பார்த்துருக்கேன், அதாவது தெப்பக்குளம் சொல்கிறாரு. எக்ஸாக்ட்லி. இந்த டீம் வந்து முழுக்க முழுக்க இந்த செட்டப்புக்காக ரொம்பவே மெனக்கெட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா நாங்கள் திங்க் பண்ணும்பொழுது ஒரு ஈஸியாக யோசிச்சிட்டோம், ஒரு தெப்பக்குளம், அதுக்கு நடுவில் ஒரு மண்டபம், சுற்றி தாமரை இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டோன் பில்லர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு வச்சுட்டு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோன் பில்லர் கிடச்சிது எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நாங்கள் ரெடியாகி பிளான் பண்ணி ஸ்பாட்டுக்கும் போயிட்டோம். 2 தான் இருந்துச்சு குளம்னு சொன்னனால ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக போயிருந்தோம். கடைசியில் நாங்கள் தூண் வைக்க 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 அந்த மண் இறங்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு பயங்கர டென்ஷனான ஒரு மினிட்டாக இருந்தது ஃபுல்லாக. ஐ திங்க் மை டீம் டிட் அன் அமேசிங் ஜாப். அங்கே ஃபுல்லாக பசங்க இறங்கி அதுக்கு கீழே ஸ்டோன்ஸ் வச்சு ப்ளைவுட்ஸ் வச்சு அதுக்கு மேலே நாங்கள் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சராக எரெக்ட் பண்ணினது எங்களுக்கு அது ஃபைனலாக நின்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு இந்த செட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஏரியாவே பயங்கர ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. முதல் செட்டப்பை பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே உள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெடியாகிறேன். நான் வந்ததே லேட்டு போய் என்ன நடக்குது நான் போய் பார்த்தேன்னா எல்லோரும் என்ன செம்மையாக திட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிறேன். அதுக்கப்புறம் என்ன செட்டு போட்டிருக்காங்க என் கூட நீங்களும் வந்து பாருங்கள். எல்லாரும் பயங்கர கோபமாக இருக்காங்கன்னு தெரியும். பட் நீங்கள் என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். ஏன் ஆச்சு? வெரி குட், வெரி குட். நம்ம லேட்டாக அதெல்லாம் வெளியே கேட்டுக்கிறது இல்லை. நான் வந்துட்டேன். நான் வந்து வெளியே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் தான் வந்துட்டு தான் லேட்டாக கரெக்டுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டே போய் எல்லாம் ரெடியாகி உட்காந்துட்டோம். காயத்ரி வந்து அகெயின் ஷூட் போயிட்டாங்க. ஷூட் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. அவங்க மேக்கப்லாம் அப்படியே வந்துட்டாங்க. ரிமூவ் பண்ண கூட அவங்களுக்கு டைம் இல்லை. அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே மாமியார் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா ஏன்னா எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடங்க அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இது வந்து பிங்க் பேஸ்டாக இருக்கும். ஏன்னா வந்து மகாலட்சுமி ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஐப்ரோஸ்க்கு மேலே ஃபுல்லாக அந்த ட்ராயிங் பிளான் பண்ணியிருந்தேன். அது பண்ணணும். நார்மலாக எனக்கு வந்து ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும். நான் நிறையா பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ரொம்ப இந்த லுக்குக்கு வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுனால வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அவங்களோட பிந்தி இங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக இங்கே வரைக்கும் ஐப்ரோஸ் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பிளான் பண்ணோம். காஃபி கொடுத்து சுடு தூங்க தெளிச்சு தெளிச்சு திருப்பி திருப்பி பஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஐயா. காஃபி குடுத்தாங்கன்னா குடிக்கிட்டாங்களா வாயில எதுவும் தேய்ச்சிட்டு இருக்காங்க.
ரொம்ப ஹீட்டா இருந்தா கொஞ்சம் வெச்சு குடிங்க. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. தாமரை தானே மகாலட்சுமியோட அம்சம். சோ தாமரை அவங்க கையில வச்சுட்டு அப்படி ஒரு இமேஜினேஷன் ஒரு ஃபீல்ல உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஃபுல்லா அந்த தெப்பாக்கலம் ஃபுல்லா ஒரே தாமரையா பயங்கரமா இருந்து பார்க்கும் போதே அந்த செட்டு வந்து சொல்லி ஆகணும். பர்பிள் ட்ரீ பத்தி திடீர்னு தோணுச்சு, ஒரு மைண்டில் என்னமோ ஸ்ட்ரைக் ஆச்சு. வெதர் ஃபோர்காஸ்ட் செக் பண்ணேன், பார்த்தா அன்றைக்கி ரெய்னி அப்படின்னு போட்டிருந்துச்சு, பக் அப்படின்னு இருந்துச்சு. சரி, மழை வந்தால் பிளான் பி, மழை வரலன்னா பிளான் ஏ. எல்லாருக்குமே பிளான் ஏ மட்டும்தான் தெரியும். எனக்கு, சவிதாக்கு, வினோத்துக்கு மட்டும்தான் பிளான் பி தெரியும். பின்னாடி நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. நடுவில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மழையிலே வந்து உட்கார வச்சாங்க. இதில் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கொடை பிடிச்சதே என் வீட்டுக்கார் தான். சத்திய சோதனை ஸ்டார்ட் டேக் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை நான் மன்னிச்சு விடுறேன். இல்லை உண்மைதா, அந்த கொடை பிடிக்கும்பொழுது நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, நம்ம தம்பிங்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. அந்த ஸ்பார்க் டைமிங்கில் கரெக்டாக எடுக்க முடியல, ப்ளஸ் அந்த லைட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக குனிஞ்சு அந்த லைட் அவாய்ட் ஆகணும், அவங்க உள்ள இருக்கிறதும் தெரியக்கூடாது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு எனக்கு கொடைக்கு பின்னாடி கூட எவ்வளோ பிளானிங் நடக்குது பாருங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் வந்து கடவுளே இன்னைக்கு மழை வந்துடக்கூடாது மழை வந்துடக்கூடாது மட்டும்தான் வேண்டிட்டு இருந்தேன். மனைவிக்கு வெட்டைக்கு பின்னாடி மனைவியோட வெற்றிக்கு பின்னாடி புருஷன் இருப்பேன்னு சொல்லுவாங்க, பட் இந்த மாதிரி இருப்பேன்னு யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லட்சுமி வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் லுக்கில் பண்ணியிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபிலேயே அது நல்லா லைட்டிங் பண்ணி லட்சுமி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து நாலு கை உள்ள லுக் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். சாதாரணமாக லட்சுமி பார்க்குற அந்த ட்ரெடிஷ்னல் லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாமரை குளத்தில் உட்காந்துருக்க மாதிரியும் ஒரு பெரிய தாமரையில் இருக்கிற மாதிரி அது பண்ணியிருந்தோம். அது வந்து கையிலேருந்து காசு கொட்டுற மாதிரி அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து அனிமேஷனில் அது இன்னுமே பார்க்க சூப்பராக வந்துருந்தது. அனிமேஷன் குணான்னு அவங்க பண்ணியிருந்தாங்க. அது கையிலேருந்து காசு வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த லுக் வந்து சூப்பராக இருந்தது. அதுலேயே வந்து செகண்ட் லுக் எப்படின்னா தனலட்சுமிங்கிற மாதிரி கையில் தங்க குடத்தோட காசு கொடுற மாதிரி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அவங்க அது ஷூட் பண்ணும்போதே அங்கே வந்து ரெயின் வந்துடுச்சு. அதை நம்ம எடிட்டட் வெர்ஷன்லேயும் அந்த ரெயின் வர மாதிரி கொண்டு வந்திருந்தோம்.
பர்ஃபெக்ட்ல. ஓகே வாங்க கிளம்பலாம். குட். ஹலோ மிஸ்டர், கிளம்பலான்னு விட்டுட்டு போறீங்க? நான் எப்படி வெளியில வருவேன்? வாமா வாமா, நீயே வந்துருமா. அப்பா ஹோம் ஒர்க் தூக்கிட்டுல போய் விட்டீங்க, இப்ப எப்படி இதுல இறங்கி வருவேன்? அப்படி வாமா. அப்படின்னா எப்படி வர்றது? குளத்துல எப்படி நடந்து வர முடியும்? ஹலோ யாரும் வந்து கூட்டு போங்க, இங்க ஏனி கூட இல்ல. மக்களை இது வரைக்கும் நீங்க டே 4 ஷூட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சமி கண்ணுக்கு திடும். அம்மனுக்கு ஜுவல்லரி எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கணும்னு பிளான் பண்ணோம். உடனே நாங்கள் நியூ ஐடியா ஃபேஷன் தான் சூஸ் பண்ணோம். முக்கியமாக மாலை பற்றி சொல்லியே ஆகணும். ரீ ஸ்ரீ பிரைடல் ஃப்ளவர் சங்கீதா தான் எங்களுக்கு வந்து ரியல் ஃப்ளவர்லேயே பண்ணி கொடுத்தாங்க. இந்த அம்மனுக்கு ப்ளவுஸ் எங்களுக்கு காண்டெம்பரரியாக டிசைன் பண்ணி கொடுத்தது ப்ளவுஸ் பை மாபியா.